அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரிட்டோ மாஸ்டர் சேனல். இனி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆறாம் வகுப்பு பாட புத்தகத்தின் இயல் ஐந்தின் மூன்றாவது பகுதி, தமிழர் திருவிழா. அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்கறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னும் பிரிட்டோ மாஸ்டர் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பொதுவாக பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருவிழான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருப்போம், ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். சின்ன பசங்களாம் அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க, எப்படா திருவிழா வரும், ஏன் சொந்த பந்தம்லாம் ஒன்றாக கூடி ஒன்றாக சமைத்து சாப்பிட்டு கடவுளை வழிபட்டு ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான நிகழ்வு. இந்த நிகழ்வை யாருக்கு தான் மிஸ் பண்ண தோணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்பேற்பட்ட நிகழ்வு நடக்கும் பொழுது எல்லாரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஒவ்வொரு திருவிழாக்களுக்கும் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருவிழாவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறே இருக்கும். அதே போல தான் தமிழர் திருநாள். தமிழர் அவர்கள் கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு விழாவுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு அர்த்தம் உள்ளது. இன்றைக்கு நான் பார்க்க இருக்கும் பாடமானது தமிழர் பெருவிழா. தமிழ் மக்களுக்கென்றே உரித்தான ஒரு மிக முக்கியமான பெருவிழா. இந்த பொங்கல் திருவிழாவை அறுவடை திருவிழா என்றும் குறிப்பிடுவார்கள். அறுவடை திருவிழா அந்த நேரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, இயற்கை எண்ணெய் அந்த அறுவடை திருவிழா சமயத்தில் பூத்து குலுங்கி காய்த்து கனிந்து பச்சை பசேல் என்று கண்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக காட்சியளிப்பார். அந்த நிகழ்வை மையப்படுத்தி கடவுளுக்கு நன்றி சொல்வதற்காக இந்த அறுவடை திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதனை உழவர் திருவிழா என்றும் குறிப்பிடுவார்கள். உழவுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கும் தமிழர்கள் நன்றி செலுத்தினர், மரியாதை செலுத்தினர். அதை கொண்டாடுகின்றதுதான் உழவர் திருநாள், அறுவடை திருநாள், இந்த பொங்கல் விழா. பொங்கல் விழா பொதுவாக நான்கு நாட்கள் நடைபெறும். முதல் நாள் போகி பண்டிகை. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகையாகும். பழையன கழிதலும் என்ன பண்ணுவாங்க, நம்ம தமிழர்கள் எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் வச்சு தெருவில் வச்சு எரித்து புதிய பொருட்களை வாங்கி வீடுகளில் அடுக்கி வைப்பாங்க. அது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கொண்டாடினார்கள். ஆனால் உண்மையில் நம் முன்னோர்கள் எந்த கருத்தையை மையமாக வைத்தார்கள் என்றால், மனதில் உள்ள பழைய அழுக்குகளை களைந்து விட்டு அதை எரித்து விட்டு புதிய எண்ணங்களை கொண்டு வாழ பழகி கொள்ளுங்கள் என்ற அர்த்தத்தை கொடுப்பதற்காக தான் இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும். மனிதன் தன் உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கிவிட்டு புனிதமாக வேறு நல்ல எண்ணங்களை கொண்டவனாக மாற வேண்டும். அதுதான் இந்த போகி திருநாள். அடுத்த நாள் பொங்கல் திருவிழா. இந்த பொங்கல் திருவிழாவில் என்ன பண்ணுவாங்க, வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடுவாங்க, வீடுகளை எல்லாத்தையும் தோரணங்களை கட்டி தொங்க விடுவாங்க, புதிய பானையில் அரிசியை போட்டு வெல்லம் முந்திரி பால் எல்லாம் சேர்த்து பொங்கல் காய்ச்சுவாங்க. பொங்கல் காய்ச்சி, பொங்கல் என்றால் என்ன அர்த்தம் என்றால் பொங்கி வருவது, அதற்கு பேர் தான் பொங்கல். உள்ளத்தில் உள்ள மகிழ்ச்சி ஆறாய் பொங்கி வர வேண்டும் என்று அர்த்தத்தோடு கொண்டாடப்பட்டது தான் இந்த பொங்கல் விழா. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, பொங்கல் பொங்கி வர டைமில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்திருந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று அந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தலவாழை இலை போட்டு அதில் பொங்கல் வச்சு மஞ்சள் மஞ்சள் கரும்பு இதெல்லாம் வச்சு படைத்து கடவுளுக்கு நன்றி சொல்வார்கள். நன்றி சொல்லிட்டு அந்த பொங்கலை குடும்பத்தாரோடு இணைந்து மகிழ்ந்து உண்டு களிப்புறுவார்கள். இதுதான் பொங்கல் திருவிழா. முதல் நாள் மனதில் உள்ள அழுக்கைகள்லாம் நீக்கிவிட்டு இரண்டாம் நாள் புனிதமாக உறவினரோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். நன்றியின் திருவிழாவாக இந்த பொங்கல் இருக்கிறது. அடுத்து மூன்றாவது நாள் மாட்டு பொங்கல்.
மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உழவுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆடு மாடுகளுக்கு நன்றி செலுத்துவார்கள். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டு மாடு நல்லா குளிப்பாட்டி தேய்ச்சி கழுவி அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அலங்காரம் பண்ணுவாங்க. எப்படி நம்மளை அலங்கரிக்கிற மாதிரி அதுக்கும் அலங்காரம் பண்ணுவாங்க. கலர் கலர் பவுடர்லாம் அலங்காரம் பண்ணி அதற்கு மாலை கட்டி அதுக்கு தேவையான தோரணம்லாம் கட்டி அந்த கால்நடைகளை என்ன பண்ணுவாங்க, அலங்கரித்து அந்த கால்நடைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, பொங்கலை படையலிட்டு கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துவார்கள். அன்றைய தினம் மிக மிக முக்கியமான நிகழ்வு. தமிழகத்திற்கென்றே ஒரு பாரம்பரியமான நிகழ்வு. மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு, இதனை ஏறு தழுவுதல் என்றும் சொல்வார்கள். இந்த ஜல்லிக்கட்டு என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு தான் அந்த போட்டி நடைபெறும். மாடுகளுக்கு அது ஒரு உடற்பயிற்சி மாதிரி மாடுகளுக்கு நன்றி செலுத்தி அந்த நாளில் என்ன பண்ணுவாங்க, மாடை ஓட விட்டு அந்த திமிலை பிடித்து தன்னுடைய வீரத்தை மெய்ப்பித்தார்கள். ஜல்லிக்கட்டில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நாட்டு மாடுகளுக்கு அந்த திமிலில் இப்படி பிடிக்கிறது வந்து மிக மிக முக்கியமான ஒரு செயல். அந்த செயலை அந்த ஜல்லிக்கட்டில் நம்ம வீரர்கள் செய்வார்கள். அந்த காளை அடக்கிறது அப்படிம்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த திமிலை பிடிச்சி அடக்கும்போது அதனுடைய வீரியம் அதிகமாகும், அந்த மாட்டிற்கான வீரியம் அதிகமாகும். அதை மையப்படுத்தி தான் தமிழர்கள் ஜல்லிக்கட்டு விளையாட்டை வீர விளையாட்டாக கொண்டு வந்து அந்த மாட்டு பொங்கல் தினத்தந்து விளையாடுவார்கள். நான்காம் நாள் காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் டைமில் என்ன பண்ணுவாங்க, உறவினர் வீடுகளுக்கு சென்று உறவினரை சந்தித்து மகிழ்வார்கள். நண்பர்கள் வீட்டுக்கு செல்வாங்க, நல்ல சுவையான விருந்து சாப்பிடுவாங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு தான் தியேட்டர் போய் படம் பார்க்கறது, பொழுதுபோக்குவாங்க. பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் கலந்துக்குவாங்க. அதே போல் குடும்பத்தோடு என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு விரும்புகிற இடத்துக்கெல்லாம் செல்வாங்க. எல்லாம் ஃபேமிலியாக போய் நல்லா சந்தோஷமாக அன்றைய ஒரு நாளை மிக மிக முக்கியமாக உறவினர்களோடு குடும்பத்தினரோடு சந்தோஷமாக இருந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த காணும் பொங்கல். சந்தோஷத்தை காண்கின்ற பொங்கல். இந்த காணும் பொங்கல் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, போட்டிகள் வைத்து பரிசுகள் கொடுத்து மகிழ்வார்கள். போட்டிகள் வைத்து பரிசுகளை கொடுத்து மகிழ்வார்கள். பாருங்கள், தமிழர்களுடைய பாரம்பரியமான அந்த தமிழர் திருவிழா 4 நாட்கள் கொண்டாடப்படும் பொழுது எவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வு பாருங்கள். முதல் நாள் அவர்களை தயாரிக்கிறார்கள், தமிழர்கள் தம்மை தாமே தயாரிக்கிறார்கள். 2வது நாள் கடவுளுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்துகிறார்கள். 3வது விலங்குகளுக்கும் கால்நடைகளும் உழவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்துக்கும் நன்றி செலுத்துகின்றார்கள். 4வது நாள் உற்றார் உறவினரோடு இணைந்து நட்புறவு கொண்டு அந்த நாளை மகிழ்ச்சியாக கழிக்கிறார்கள். இந்த 4 நாள் இந்த மனசில் நினச்சி பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். 4வது நாள் முடியும் போது எப்படா அடுத்த பொங்கல் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கின்ற அளவுக்கு இந்த தமிழர் திருநாள் ஒரு மிக முக்கியமான பங்கை நம்மிடம் வகிக்கின்றது. உலகமெங்கும் உள்ள அனைத்து தமிழர்களும் இந்த பொங்கல் விழாவை அவரவர்கள் எந்தெந்த இடங்களில் இருக்கிறார்களோ அங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. மறக்காமல் பிரிட்டோ மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.